வணக்கம். சர்வவசன் மக்களுக்காக சுகுந்தாப்பட்டி கிச்சன், சர்வவசன் சுகுந்தாப்பட்டி கிச்சன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ் வெல் அஸ் ப்ரெஸ் த பெல் பட்டன். அதுதான் எங்களை மோட்டிவேட் பண்ணுது. இத்தனை நாள் வரைக்கும் நாங்கள் கேட்டதில்லை, இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்காக எல்லாம் சர்வோ சர்வமயம். என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. கீரை தயிர் போட்டு பண்ண போறேன். அதுக்கு வந்து முளைக்கீரை எடுத்துட்டு இருக்கேன். அது வந்து முளைக்கீரை ஒரு கட்டு, அதுக்கப்புறம் தயிர், அது வந்து தயிர் அந்த இன்கிரீடியன்ட், அது ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ஸ். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் மிளகாவத்தல், மஞ்சப்பொடி, மிளகாவத்தல் வந்து ஒரு அஞ்சு, நான் மூணு தான் எடுத்துட்டு இருக்கேன், சாரி மூணு. மஞ்சப்பொடி கொஞ்சம், புளி உப்பு தேவையான அளவு, ஆயில் வந்து தாளிக்கிறதுக்கு, தேங்காய் வந்து ஒரு அரை மூடி, ஜீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன், வெந்தயம் ஒரு ஒரு டீஸ்பூன், அதான் இவ்வளவுதான் இது தேவையான பொருள். எப்படி பண்ணலான்னு பாக்கலாம். ஜீரகத்தை மட்டும் தண்ணியில ஊற வச்சு, தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். ஏன்னா ஜீரகம் வந்து வறுக்கெல்லாம் போறது இல்ல, அரைக்கணும், அதனால தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். தயிர் கீரை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டேன். கீரையை வேக போட்டேன், தண்ணியை ஊத்தி வேக போட்டிருக்கேன். ரொம்ப தண்ணி கூட வேண்டாம், அதுவே ஊட்டுக்கும் தண்ணி, அதனால கொஞ்சம் தண்ணியை குத்தி வேக வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப ஒரு வாண்டில ஆயில் குத்தி இருக்கேன். அப்புறம் இந்த வெந்தயத்தையும் இந்த மிளகா வத்தலையும் வறுத்துக்கிறேன். மிளகா வத்தல் வறுத்துக்கணும். இதை வறுத்துக்கணும். இதை கொஞ்சம் அப்படியே தேங்காயம் போட்டு அரைச்சுக்கணும். அரைச்சு அதுக்கப்புறம் இந்த வெந்தப்புறம், அதுக்கப்புறம் இந்த அரைச்சதை போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு தயிரை போட்டு இறக்கணும். அது எப்படின்னு பாக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. வெந்தயம் ஒரு பட்டு எடுத்து பாருங்க. இப்ப அவ்வளவுதான், இவ்வளவுதான். இப்ப அரைச்சிட வேண்டியதுதான். கீரை மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டு இருக்கேன். இப்ப இந்த அரைச்சிருக்கேன் இல்லையா, அந்த விழுது அதுல போடுறேன். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சு அப்புறம், ஏன்னா ஏற்கனவே வறுத்து அரைச்சது தான் அது, அதனால இந்த அரைச்சதை போட்டு 2 மினிட்ஸ் கொதிச்சா போறோம். உப்பையும் போட்டுறேன் நான், இதை போட்டுட்டு உப்பையும் போட்டு. உப்பு ரொம்ப தாங்காது கீரை, பார்த்து போட்டுக்கணும். கீரை எப்பவுமே ரொம்ப உப்பு தாங்காது. இதை கொதிச்ச அப்புறம் இந்த தயிரை விட்டுடலாம், கொஞ்சம் கொதிக்கட்டும். இது இதுல என்ன பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். எப்படி வேணா பண்ணலாம், அவங்க உங்களோட சௌகரியம். கொஞ்சோண்டு அலம்பி குத்திக்கிறேன் இந்த இதை, மிக்சிய அலம்பி குத்தின்ட்டு கொதிச்சது போரும். ஏன்னா வந்து வறுத்து அரைச்சது தான். இந்த ஸ்டேஜ்ல நான் தயிரை குத்துறேன், தயிரையும் ஆட் பண்ணிடுறேன் நான். கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் நல்லா இருக்கும், தயிர் டேஸ்டியா இருக்கும். தயிரையும் ஆட் பண்ணி ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், தயிரை குத்தினா ரொம்ப கொதிக்க வேண்டாம், திரிஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால தயிரை குத்தினா இது ஒரு மாதிரி புளிப்பு தன்மையோட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு நம்ம திரும்பாரி கொட்டிடலாம், அதாவது தாளிச்சு கொட்டிடலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட பண்ணிக்கலாம். கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த சோறும் சொல்லு எவ்வளவு நாளைக்கு நிக்கும், அதாவது சோறு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி எடுத்துட்டு போனா அதை ஒரு நாளைக்கு மேல ஏதாச்சும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து இதை சொல்லு அதை சொல்லுன்னு சொன்னா எவ்வளவு நாளைக்கு அதை சொல்லி கொடுத்து சொல்லின்னு இருக்க முடியும். அவளுக்கா தோணி அவளுக்கா மனசுல பட்டு சொன்னாதான் அது வந்து கரெக்டா இருக்கும். நம்ம சொல்லி கொடுத்து நீ இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு சொன்னா அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாவே இருக்காது. மக்களுக்காக சர்வவாசன் சிவப்பாயிடுது.